ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேர் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் உங்கள் ஆள் மனதின் அற்புத சக்தி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப்பில் நடக்கும் ஆனால் அது நடக்கும்னு நம்ம முழுசாக நம்பணும் அப்படின்னு சொல்கிற இந்த புக்கோட மொதல் சாப்டர் உங்களுக்குள் இருக்கும் பொக்கிஷம் அதாவது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லையில்லா அன்போ அளவில்லா செல்வமோ நம்மளை சுற்றி தான் இருக்கான் நம்மளோட ஆள் மனதோட சக்தியை கொண்டு அதை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம லைஃபுக்கு தேவையான செல்வமாக இருக்கட்டும் நல்ல ஹெல்த்தாக இருக்கட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அதுக்கு தேவையான விஷயத்த நம்ம நமக்குள்ளேருந்தே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற இந்த புக்காக ஒரு சாதாரண இரும்புத்துண்டு எடுத்து அதுக்கு காந்தத்தன்மை ஊட்டும் போது அது தன்னை விட பன்னெண்டு மடங்கு அதிகமான வெயிட்டை தூக்குமா அதே இரும்புத் துண்டுக்கு காந்தத்தன்மை இல்லை அப்படின்னா அதால் ஒரு இறகை கூட தூக்க முடியாதான் ஒரு மனுஷன் தனக்கு தேவையானது எல்லாமே தனக்கு கிடைக்கும் நான் ஜெயிக்க தான் பிறந்திருக்கேன் நான் கண்டிப்பாக அதை சாதிச்சுருவேன் நான் வாழ்க்கையில் கண்டிப்பாக வின் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறான்னா அவன் காந்தத்தன்மை ஊட்டப்பட்ட இரும்புக்கு சமமானவன் அதே இன்னொரு மனுஷன் எனக்கு அது நடக்கலைன்னா நான் என்ன பண்ணுறது ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா என்னோடய எல்லா பணத்தையும் நான் இழந்துட்டேன்னா எல்லாரும் என்னை பார்த்து சிரித்தா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தான்னா அவன் வாழ்க்கையில் எங்கேயுமே போக முடியாது அதே இடத்துல தான் இருக்கணும் இந்த உலகத்தில் அதிகமாக முன்னேறினவங்க நல்லா சாதித்தவங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பயுமே பாசிட்டிவாக யோசித்தவங்க தனக்கு அது நடக்கும் தன்னால் அதை சாதிக்க முடியும்னு நினச்சவங்க தான் அவங்க காதுத்தன்மை ஊட்டப்பட்ட இரும்புக்கு சமமானவர்களாம் இந்த உலகத்தோட பெரிய சீக்ரெட்டே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் தரவல்லதான சக்தி நம்ம மனசுக்குள்ள தான் இருக்குது அப்படின்றது தான் நம்ம மனசை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் இப்போ இந்த கான்ஷியஸ் மைண்டை எடுத்துக்கிட்டால் இதுக்கு வந்து நிறைய சான்றுகள் தேவைப்படுமா அது ஒரு விஷயத்தை டக்குன்னு நம்பாது அலசி ஆராய்ஞ்சி தான் ஒரு விஷயத்தை நம்பும் ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப சென்சிட்டிவ் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணும் ஒரு விஷயத்துக்கு நம்மளோட ஒரு சின்ன எண்ணத்தையே சப்கான்ஷியஸ் மைண்ட் முழுசாக பிடிச்சிக்கிறோம் நம்மளை ஒரு தோட்டக்காரனாகவும் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை ஒரு தோட்டமாகவும் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு தோட்டத்தில் எந்த விதை போட்டாலும் அந்த விதை முளைக்கும் இல்லையா அதே மாதிரி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம என்ன எண்ணங்களை விதைக்கிறோமோ அது முளைக்கும் அது நல்ல எண்ணங்களா கெட்ட எண்ணங்களா அப்படின்றதுல நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாதான் அதெல்லாம் தெரிஞ்சு அலசி ஆராயிருது கான்ஷியஸ் மைண்ட் ஆனால் அதிகளவில் சக்தி வச்சுருக்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து அது எதுவுமே தெரியாது நம்மளோட எண்ணங்கள் மட்டும்தான் அதுக்கு தெரியும் நம்ம நல்ல எண்ணங்களை போடுறோம் அப்படின்னா அது நல்ல எண்ணங்களை அது வந்து நம்மளை சுற்றி உருவாக்கி தருமா நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை நம்மளை விட்டு போகணும்னு நினச்சோம்னா அந்த பிரச்சனைக்கான காரணத்தை தானே கண்டுபிடிச்சு அழிக்கணும்னு நினப்போம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா அந்த நல்ல விஷயங்களுக்கான விதையை நம்மளோட ஆள் நம்ம விதைக்கணும் நெகட்டிவான எண்ணங்களையும் பயத்தையும் நம்மளால் முடியாது அப்படின்ற எண்ணங்களையும் இருந்து முழுசாக எடுத்துகிட்டு என்னால் அது முடியும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் நான் ரொம்ப ஹெல்தியாக இருக்கிறேன் நான் ரொம்ப வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நம்பும்போது அது நம்மளோட நிஜ லைஃப்லையும் நடக்கும் நம்மளோட மனசுக்குள்ளே நமக்குன்னு நம்ம உருவாக்கிக்கிற உலகம் நமக்குள்ளே தான் மாறும்னு சொல்லுது இந்த புக் நான் படிச்சுட்டு இருந்த யூனிவர்சிட்டியில் ஆத்தர் ஜோசப் மர்ஃபி கொடுத்த ஸ்பீச்சை கேட்ட ஒரு பொண்ணு அடுத்தரவு பக்கமாக போச்சான் அப்போ அது தான் ரொம்ப நாளாக வாங்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு பேகை பார்த்து தான் அந்த பேகை பார்த்தோன்னு அது மனசுக்குள்ளே தோணும் மொதல் விஷயம் இதெல்லாம் என்னால் வாங்க முடியுமா அப்படின்னு ஆனால் அந்த எண்ணத்தை அந்த பொண்ணு அப்போயே நிறுத்திட்டு இல்லை இந்த பேகை கண்டிப்பாக நான் வாங்குவேன் இந்த பேக் ஆகும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டே போயிடுச்சான் இது நடந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் அந்த பொண்ணை பார்க்க வந்தானா கிறிஸ்மஸ் கிஃப்டாக அதே பேகை அந்த பொண்ணுக்கு கிஃப்டாக கொடுத்தானா இதை அந்த பொண்ணு ஆத்தர் ஜோசப் முரஃபிகிட்ட சொல்லியிருக்கு உதாரணத்துக்கு இப்போ இந்த காஃபி நான் நைட்டு குடிச்சிட்டு தூங்கும் போதெல்லாம் காலையில் மூணு மணிக்கு எனக்கு முழிப்பு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறோன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அப்போ நைட்டு காஃபி போதெல்லாம் காலையில் மூணு மணிக்கு நம்ம எழுப்பி விட்டுருணும் இவங்களை அப்படின்னு நினச்சிக்கமா ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகும்போது கடவுளே எனக்கு மஷ்ரூம்ஸ் பிடிக்கவே பிடிக்காது அது வரவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது நமக்கு ஏதாவது ஒரு ஃபார்மில் மஷ்ரூமே வரும் இதை நிறைய பேர் நம்ம லைஃப்பில் அனுபவிச்சிருப்போம் எனக்கு நடக்கவே கூடாதுன்னு நினச்சேன் நடந்துருச்சு எனக்கு இது வரவே கூடாதுன்னு நினச்சேன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக எனக்கு மஷ்ரூம் பிடிக்காதுன்னா அதை பற்றி நினைக்கவே வேணாம் எனக்கு ஆப்பிள் பிடிக்கும் எனக்கு ஆப்பிள் இன்றைக்கி கிடைக்கணும்னு நினைக்கணும் நமக்கு என்ன வேணுமோ அதை நினச்சி பழகும்போது நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் அதை இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் நமக்கு கொண்டு வந்து சேர்க்குமா இந்த நெகட்டிவான எண்ணங்களையும் பேச்சுக்களையும் விட்டுட்டு பாசிட்டிவாக அதை மாற்றி நம்ம யோசிக்கும்போதும் பேசும்போதும் அது கண்டிப்பாக நமக்கு நடக்கும் இதை நம்பணும் நம்ம டெய்லி லைஃப்பில் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் இதே மாதிரி ஆத்தர் ஜோசப் மர்ஃபிக்கு ஒரு வயசான லேடி ஒரு லெட்ரு எழுதினாங்க அதில் தான் ஒரு எழுவத்தஞ்சு வயசான கணவனை இழந்த ஒரு பெண் அப்படின்றத சொல்லி அவங்க சில நாட்களுக்கு முன்னாடி ஆத்தர் ஜோசப் மர்ஃபியோட பவர் ஆஃப் இயர் சப்கான்ஷியஸ் மைண்ட் லெக்சர்ஸை கேட்டிருக்காங்க அவங்க தனிமையில் இருந்தாங்க பென்ஷனில் தான் அவங்க லைஃப்பை இருந்தாங்க அப்போ அவங்க மனசுக்குள்ளே நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு திரும்பவும் கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு அன்பான பண்பான கடவுள் நம்பிக்கை மிகுந்த ஒரு ஆள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கேன் பாதுகாப்பாக இருக்கேன் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் ஒரு டூ வீக்ஸ் கழித்து அவங்க அவங்க நினச்ச மாதிரியே ஒரு அன்பான பண்பான கடவுள் நம்பிக்கை மிகுந்த ஒருத்தவங்களை சந்திச்சாங்க கொஞ்ச நாள்லேயே அவங்க அவங்கள கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க இந்த லெட்டர் அவங்க எழுதும்போது அவங்க யூரோப்பில் ஹனிமூன் ட்ரிப்பில் இருந்தாங்களாம் நம்ம ஆழ்வானது அவ்வளவு அறிவு உள்ளது அதுக்கு எல்லையில்லா சக்தி இருக்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் அதுக்கு கரெக்டான எண்ணங்களை கொடுக்கறது தான் அது கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் அதை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த சாப்டரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது நெகட்டிவான எந்த விஷயங்களும் வேணாம் நமக்கு என்ன பிடிக்காதுன்றதை சொல்ல வேணாம் நமக்கு என்ன வேண்டான்றதை சொல்ல வேணாம் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு என்ன வேணும் நம்ம வாழ்க்கையில் என்னவோ ஆக ஆசைப்படுறோன்றதை பற்றி மட்டும் யோசித்தா போதும் அது கண்டிப்பாக நடக்கும் இதை நம்ம எல்லோரும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் தேங்க்யூ